பாதுகாப்புக்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அக்னி பாத் என்ற புதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் இளைஞர்கள் முப்படைகளில் நான்காண்டுகள் வரை பணியாற்ற முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முப்படைகளில் இளைஞர்களை அதிக அளவில் சேர்க்க அக்னி திட்டம் உதவும் என்றார் இத்திட்டத்தின் மூலம் சேர்வோர் அக்னி வீரர்கள் என அழைக்கப்படுவார்கள் என்றும் நான்காண்டுகளுக்குப் பிறகு இந்த வீரர்கள் பணியிலிருந்து விலகும் போது சேவா நிதி என்ற ஒரே முறையிலான தொகுப்பாக பதினோரு லட்சத்து எழுபத்தோராயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் பங்களிப்பு அல்லாத ஆயுள் காப்பீடாக நாற்பத்து எட்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த ஆண்டு நாற்பத்தி ஆறாயிரம் பேர் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் भारतीय सेनाओं अडी पड़ेगी दृष्टि से आज कैबिनेट कमेटी ऑन सिक्योरिटी ने भी एक ऐतिहासिक फैसला किया है आज का अग्निपथ नामक एक ट्रांसफार्मेटिव योजना हम ला रहे हैं जो हमारी आर्म फोर्सेज में ट्रांसफॉर्मेटिव चेंजेस लाकर उन्हें फुली मॉडर्न और वेल इक्विप्ड बनाएगी अग्निपथ योजना में भारतीय नौजवानों को बतौर अग्निवीर आर्म फोर्सेस में सेवा का अवसर प्रदान किया जाएगा விரைவாக மாறிவரும் தொழில்நுட்ப அடிப்படையிலான சூழல் விமானப்படையின் உயர் தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்றவாறு பயிற்சி அளிக்க இளைஞர்களின் திறமையை பயன்படுத்திக் கொள்ள விரும்புவதாக இந்திய விமானப்படையின் தளபதி ஏர் சீப் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி கூறினார் விமானப்படைக்கு தேவைப்படும் வகையில் அனைத்து பிரிவுகளிலும் இளைஞர்களை அக்னி வீரர்களாக தயார்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் தேசபக்தியுடன் துடிப்புமிக்க திறமை அடிப்படையில் நாடு முழுவதிலும் இருந்து பதினேழரை வயது முதல் இருபத்தோரு வயது வரையிலான இளைஞர்கள் அக்னிபாத் திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அனில் பூரி கூறினார் நான்காண்டு பணிகளுக்கு பிறகு அவர்கள் நிரந்தரமாக பணியாற்ற வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்